இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா செலச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பாத்து வந்துடுற. நீ எங்கேயும் போவேணா, உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள்ள. அஜிஜோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. மலையில் நினைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைது பண்ணி ஏ போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மக்களை மறுபடியும் கைது பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்குது, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உன் கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வரப்போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின் நீங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். கண்டிப்பா பாத்துருக்கலாமே, இந்த மெட்ராஸ் சிட்டியில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்காந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைக்கேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்காந்துருக்க பானு, நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு, என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாருது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ். நமஸ்தே சேட். ஹரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாக்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும். பாரு, பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒண்ணுதா அசப்புல, நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருள கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்லயே ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்களோ, எப்படி கொடுக்கறது? சேட்டு பானு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைக்கேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும், ஸ்டாண்டை கொடு. மாப்கோஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தரையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டா தான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம், நானே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாது, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். Thank you.
பிஸ்தா போட்டு சாப்பிடறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் கண்ணை கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன்.